கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் மதியழகன் இணைப்பில் இருக்கீங்க. வழக்கு குறித்த முழுமையான விவரங்களை பதிவு பண்ணுங்க. அமைச்சர் பொன்முடி மற்றும் அவரது குடும்பத்தினர் சொத்து குவிப்பு வழக்கிலிருந்து விடுவித்து வேலூர் நீதிமன்றமானது உத்தரவிட்டிருந்தது. 1996 முதல் 2001ஆம் ஆண்டு வரை வருமானத்திற்கு அதிகமாக 1,86,00,000 ரூபாய் சொத்து சேர்த்ததாக திமுக ஆட்சி காலத்தில் பொதுக்குழுத்துறை அமைச்சராக இருந்த பொன்முடி அவரது மனைவி விசாலாட்சி உள்ளிட்டோர் மீது லஞ்ச ஒழிப்புத்துறை வழக்கு பதிவு செய்திருந்தது. இந்த வழக்கை விசாரித்த வேலூர் நீதிமன்றம் பொன்முடி மற்றும் அவரது குடும்பத்தினரை விடுவித்து உத்தரவிட்டிருந்தது. இந்த வழக்கை சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி ஆனந்த விஜய் அவர்கள் தாமாக முன்வந்து வழக்கு பதிவு செய்திருந்தார். இந்த வழக்கினுடைய விசாரணை இன்றைய தினம் நீதிபதி ஆனந்த விஜய் தரப்பில் விசாரணைக்கு வந்தது. அப்பொழுது பொன்முடி தரப்பில் மூத்த வழக்கறிஞர் என்ஆர் இளங்கோ ஆஜராகி இந்த வழக்கினுடைய விசாரணை வெளிப்புறத்தில் இருந்து வேலூருக்கு மாற்றப்பட்டதற்கும் தமக்கும் எந்த தொடர்பு இல்லை என வாதிட்டார். அதே நேரத்தில் லஞ்ச ஒழிப்புத்துறை சார்பில் மூத்த வழக்கறிஞர் சித்தார்த்த ருத்ரா காணொலி காட்சி வாயிலாக ஆஜராகி அவர் தனது வாதத்தில் இந்த வழக்கிலிருந்து தாங்கள் விலக வேண்டும் என கூறவில்லை எனவும், அதே நேரத்தில் சட்டப்படி இந்த வழக்கை யார் விசாரிப்பது என்பது குறித்து தலைமை நீதிபதி அல்லது உரிய அமர்வு முன்பு வைத்துதான் யார் விசாரிக்க வேண்டும் என முடிவு செய்ய வேண்டும், அதுதான் நீதி பரிபாலன முறை என்றும் அவர் தெரிவித்தார். அதே போல இந்த வழக்கை தாமாக விசாரணைக்கு எடுத்த இந்த நீதிமன்றத்திற்கு அதிகாரம் இல்லை எனவும், நிர்வாக ரீதியாக நோட்டீஸ் கொடுத்திருக்க வேண்டும் என்றும் சித்தார்த்த ருத்ரா தனது வாதத்தில் தெரிவித்தார். மேலும் இந்த வழக்கை ஏன் தாமாக முன்வந்து தாம் விசாரணைக்கு எடுத்தது என்பது தொடர்பாக நீங்கள் ஒரு தீர்ப்பை அளித்தீர்கள், அந்த தீர்ப்பில் பல்வேறு விதமான குற்றச்சாட்டுகளை கூறியிருக்கிறீர்கள், இந்த வழக்கை உரிய முறையில் இந்த வழக்கில் விசாரணையை மேற்கொள்ளாமல் நீங்கள் முன்முடிவிற்கு வந்தது போன்று அந்த தீர்ப்பினுடைய கருத்துக்கள் ஒரு தோற்றத்தை ஏற்படுத்தியதாகவும் சித்தார்த்த ருத்ரா தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இதனையடுத்து இந்த வழக்கினுடைய விசாரணையை செப்டம்பர் 14ஆம் தேதிக்கு ஒத்திவைத்த நீதிபதி இந்த வழக்கை தொடர்ந்து தாம் விசாரிப்பதா இல்லையா என்பது குறித்து அன்றைய தினம் தெரிவிக்கப்படும் எனவும் தெரிவித்தார். ஒரு நாள் 10 தலைப்புகள் 100 செய்திகள். இன்றைய செய்திகளின் அசத்தலான 1 மணி நேர தொகுப்பு செய்திகள் 100 நாள்தோறும் காலை 6:10 மணிக்கு மற்றும் இரவு 9 மணிக்கு நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியில் காண தவறாதீர்கள்.